ஹைபால்ஸ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாஸ்து எஸ் செல்வா பேசுகிறேன். இன்னைக்கு உங்களுடைய வாசு சார்ந்த சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் பதிலளிக்க இருக்கிறேன். நான்கு திசைகளில் படிக்கட்டு எந்த திசையிலிருந்து எந்த திசையை நோக்கி போகணும்? இந்த படிக்கட்டு எந்த திசையிலிருந்து எந்த திசையை நோக்கி போகணும் அப்படிங்கிறதும், படிக்கட்டு கிளாக்வைஸாக திரும்பணுமா ஆன்டி கிளாக்வைஸாக திரும்பணுமா அப்படிங்கிறது இப்போ பரவலாகவே இது ஒரு மக்களிடையே ஒரு பெருத்த கேள்வியாக இருந்துகிட்ருக்கு. இதில் இந்த திசையிலேருந்து ஏறணும் இந்த திசையிலேருந்து திரும்பணும் அப்படிங்கிறதுலாம் ஒன்றுமே கிடையாது. அதனால் எந்த திசையிலிருந்து வேண்டுமானாலும் ஏறுற மாதிரி கட்டமைப்பு உருவாக்கிக்கலாம். ஆனால் எல்லாமே வாஸ்துப்படி இருக்கணும், அதுதான் முக்கியம். இப்போ ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, படிக்கட்டு ஆன்டி கிளாக்வைஸாக இருக்கக்கூடாது, கிளாக்வைஸாக தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதுவும் கூட ஒரு தவறான ஒரு கண்ணோட்டம் தான். என்னென்னா, நீங்கள் கிளாக்வைஸாக திரும்பலாமா ஆன்டி கிளாக்வைஸமாக திரும்பலாமா அப்படின்னு பார்த்தா, இந்த பூமியே வந்து ஆன்டி கிளாக்வைஸாக தான் சுற்றுது. அப்படி இருக்கும் பொழுது இந்த பூமியில் இருக்கிற நமக்கு மட்டும் என்ன பிரச்சனை வந்துடப்போகுது? அப்போ எந்த இடத்துல கிளாக்வைஸாக திரும்பணும், எந்த இடத்துல ஆன்டி கிளாக்வைஸாக திரும்பணும் அப்படிங்கிற சில விதிமுறைகள் இருக்குது. அதை தகுந்த வாஸ்து நிபுணரை அழைத்து நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது. தென்மேற்கு திசையில் சமையல் அறை இருக்கலாமா? அப்படி இருந்தால் என்ன ஆகும்? தென்மேற்கு திசையில் படுக்கறையை தவிர்த்து வேறு எதுவும் இருக்கக்கூடாது. அந்த படுக்கறையும் கூட பிரதான படுக்கறை அப்படின்னு சொல்லுவாங்க. குடும்ப தலைவருக்கும் குடும்ப தலைவிக்குமான ஒரு படுக்கறை அங்கே தான் வரணும். அந்த இடத்துல பிரதான படுக்கறை இல்லாமல் சமையல் அறை இருந்துச்சு அப்படின்னா, அந்த குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை இல்லைன்னு அர்த்தம். கணவன் மனைவி பிரிந்த நிலையில் இருப்பாங்க, விவாகரத்து ஆகியிருப்பாங்க. கணவனை இழந்தவர்களோ இல்லை மனைவியை இழந்தவர்களோ அந்த குடும்பத்தில் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கலாம். அதே போல் கள்ள தொடர்புகள் ஏற்படக்கூடிய அமைப்புகளில் இதுவும் ஒன்று. இதய கோளாறு உள்ளவங்க வீட்டை உங்களால் பார்த்ததும் கண்டுபிடிக்க முடியுமா? ஒரு வீட்டில் தென்மேற்கு மூலையில் பாதிப்பு இருந்தாலோ, முற்றம் வைத்த வீடு இருந்தாலோ, ஓடிஎஸ் அமைப்பு போன்ற வீடுகள் அமைத்திருந்தாலோ, அந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு பைபாஸ் சர்ஜரி, ஹார்ட் அட்டாக்கு, இது போன்ற இருதய நோய்கள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. அதனால் தென்மேற்கு மூலையில் தவறு ஏற்படாமல் வைத்து கொண்டு முற்றம், ஓடிஎஸ் போன்ற அமைப்புகளை தவிர்த்து கொள்வது, ஹார்ட் சர்ஜரி போன்ற நோய்களிலிருந்து விடுபடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இன்றைக்கி நகர்ப்புறங்களில் பெரும்பாலும் அபார்ட்மெண்ட்ஸ் கல்ச்சர் தான் இருக்குது. அங்கே எல்லாமே ஓடிஎஸ்ஸாக தடுக்க முடியாது. அப்போ அவங்கெல்லாம் என்ன பண்ணுறது சார்? அந்த மாதிரி வீடுகளில் வந்து நாங்கள் வந்து ஓடிஎஸ் வைத்த வீடுகளில் வந்து தவிர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிடுவோம். எல்லா வீடுகளையுமே ஓடிஎஸ் இருப்பது வாய்ப்பு இல்லை. பெரும்பாலும் அப்பார்ட்மெண்ட் வீடுகளில் தேர்ந்தெடுக்கும் பொழுது குறிப்பிட்ட சில வீடுகளை மட்டும்தான் நாங்கள் தேர்ந்தெடுத்து கொடுத்துட்ருக்குறோம். அரசியலில் இருக்கிறவங்க தன்னுடைய வீட்டை நல்ல முறையில் மாற்றி அமைச்சிக்கிட்டா சிறந்த பதவிக்கு போக முடியுமா? மிக முக்கியமான, எல்லாத்திலும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கேள்விகளில் இதுவும் ஒன்று. பெரும்பாலான அரசியல் தலைவர்கள் வீடு கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்கோம். அதே போல் அரசியலில் தோல்வியடைஞ்சங்க வீடும் நம்ம பார்த்துருக்கோம். அதில் வடகிழக்கு மூலை அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு மூலையாகும். இந்த மூலையில் தவறு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, இவங்க அரசியலுக்கு போவாங்க, ஆனால் அதில் ஜெயிக்க மாட்டாங்க. பெரிய பொருளாதாரங்கள்லாம் இழந்து, தன்னுடைய சொத்துக்களெல்லாம் இழந்து அவமானப்பட்டு வரக்கூடிய சூழலும் இருக்குது. ஆனால் வடகிழக்கு மூலை சரியாக அமைச்சு, கிழக்கு பார்த்த மனையில் வடகிழக்கு மூலை சரியாக அமைச்சு, கிழக்கு வாசல் வைத்த வீடுகள் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் பெரிய பொறுப்புகள்லையும் பெரிய பதவிகளையும் இருக்கிறத நம்ம பார்த்துட்ருக்குறோம். அரசியல் தலைவர்களுக்கு மிக முக்கியமாக வடகிழக்கு மூலையை சரியாக அமைச்சுக்கிட்டா, கட்டாயம் அவர்கள் உயர்வான ஒரு அந்தஸ்தான ஒரு அதிகாரமான ஒரு பதவியில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய பெரிய அரசியல் தலைவர் வீடுகளில் பெரும்பாலும் கிழக்கு பார்த்த வீடாக இருக்கும். அந்த வீடுகளில் வடகிழக்கு திசையில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நல்ல முறையில் இருக்கிறதும் நாம் பார்க்கலாம். என்னுடைய ஆலோசனையில் கூட நிறைய உயர் அதிகாரிகளுக்கும் அரசியல் உயர் பதவியில் இருக்கக்கூடியவர்களுக்கும் வாஸ்து ஆலோசனை பார்த்துருக்கேன். அதில் வடகிழக்கு மூலையை சரிப்படுத்தின சில நாட்கள்லேயே அவங்களுக்கு உயர்வான பதவியை கிடச்சிருக்கிறதும் ஒரு அந்தஸ்தான ஒரு நிலைக்கு போனதையும் நம்ம பார்த்துருக்கோம். அதனால் அரசியல் தலைவர்களுக்கு கிழக்கு பார்த்து வீடும் வடகிழக்கு மூலையும் சரியாக இருக்கணும் அப்படிங்கிறது வாஸ்து சாஸ்திரத்தில் நம்ம சொல்லிட்டு வந்துட்ருக்கோம். தனி நபருக்கு வாஸ்து பார்க்கறது சரி, அது போல ஃபேக்டரிக்கு வாஸ்து பார்க்கறது அவசியமா? தனி மனித வாஸ்து ஒரு வீட்டை குறிக்கிறது, பொது வாஸ்து அப்படிங்கிறது ஒரு நிறுவனத்தை குறிக்கிறது. தனி மனித வாஸ்துல ஒருவர் குடியிருக்கக்கூடிய வீடுகளுக்கு கட்டமைப்பு ஏற்படுத்தும் போது பலவிதமான வாஸ்து விதிகள் இருக்குது. ஆனால்
ஒரு நிறுவனத்தை உருவாக்கும் பொழுது குறிப்பிட்ட சில விதிகளை மட்டும் நம்ம பார்த்தா போதும். அப்படி பார்க்கும் பொழுது அந்த சில விதிகள் மட்டும் சரியா அமைச்சிருச்சுன்னா அந்த தொழில் நிறுவனம் வளர்ச்சியடைவதை நம்ம பார்க்கலாம். என்னதான் இருந்தாலும் தொழிற்சாலை வாஸ்துப்படி இருந்தாலும் அவர்கள் வீடும் வாஸ்துப்படி அமைந்தால் மட்டும்தான் அவங்க தொழிலும் சிறக்கும். பல பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தொழில் நல்லா போகலை அப்படின்னு தொழிற்சாலைக்கு மட்டும் கூட்டிகிட்டு போய் அந்த வாஸ்து குறை எதா இருக்குதா அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனால் அது தவறான செயல். அவருடைய வீடும் சரியாக இருக்குதான்னு பார்த்து அந்த வீட்டையும் சரியாக அமைச்சிக்கிட்டு அதன் பிற்பாடு அவருடைய தொழில் நிறுவனத்தையும் பார்த்து சரிப்படுத்தினா மட்டும்தான் இரண்டும் சரியாக இயங்கிட்டு இருக்கும். ஒரு காலத்தில் பரபரப்பாக இயங்கிக்கிட்டு இருந்த வீடு கூட பிற்காலத்தில் பாழடைந்து போகுது. இது போல மனைக்கும் வீட்டுக்கும் ஆயுள் இருக்கா சார்? ஒரு வீடானது ஒரு 40 வருடத்திற்கு முன்பாக கட்டியிருக்காங்க அப்படின்னா, அந்த 40 வருடத்திற்கு முன்பாக அந்த வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய கட்டமைப்பு அப்படிங்கிறது குறைவாக இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது அந்த வீட்டினுடைய வாஸ்து சரியாக இருந்திருக்கும். ஆனால் காலப்போக்கில் பல வீடுகள் சுற்றுப்புறங்கள் ஆவறதுனால இந்த வீட்டினுடைய வாஸ்து குறைகளை ஏற்படுத்துகிறது. அதனால் சில வீடுகள் வந்து பாதிப்படைவதை நம்ம பார்த்துட்ருக்கோம். அதனால தான் இப்போ சில பேர் சொல்லுவாங்க, 2 தலைமுறைக்கு மேலே ஒரு வீட்டில் இருக்கக்கூடாது, 4 தலைமுறைக்கு மேலே ஒரு வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு காரணம் என்னென்னா, ஒரு 50 வருடத்துக்கு முன்பாடி ஒரு வீடு கட்டியிருக்கோம், அப்போ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சுற்றுப்புற அமைப்புகள் சரியாக இருந்திருக்கும். காலப்போக்கில் அந்த கட்டமைப்புகள் நிறையா ஆனதுனால அந்த வீட்டினுடைய வாஸ்து பாதிப்பு ஏற்படுத்துறதுனால அந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிறோம். அதனால தான் சில ஜோதிடர்கள் சொல்லுவாங்க, 3 தலைமுறைக்கு மேலே ஒரு வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கு ரொம்ப பொறுமையாக பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். வாசு சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமாண்ட் பாஸில் தெரிவிங்க. அடுத்த நிகழ்ச்சிகளில் அதற்கான பதில்களை நான் தெரிவிக்கிறேன். ஐபாஸ் சேனல் நேயர்களுக்கு நன்றி, வணக்கம்.